என்னென்ன முறைகள்ல இந்த காய்கறிகள் பழங்கள்ல படிஞ்சிருக்கிற இந்த பெஸ்டிசைட் சொல்லக்கூடிய நஞ்சுகளை நீக்க முடியும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, காய்கறி பழங்களை கட்டாயம் கழுவிதான் யூஸ் பண்ணுங்கிறத இன்னும் எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. ஆனா சாதாரணமா அப்படி நம்ம கழுவும் போது அதுல இருக்கிற எல்லா நஞ்சுகளும் போறது இல்ல, ஒரு 40-50% தான் அது மேல படிஞ்சிருக்கிற பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் போகுது, மீதி இருக்கிறது அந்த தோல்ல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். சோ அப்படிங்கும் போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் முழுமையா கழுவணும்னா நாம ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா உப்பு யூஸ் பண்ணலாம். இந்த உப்பு அப்படிங்கறது ஹிமாலயன் சால்ட் அல்லது சீ சால்ட் இல்ல நார்மல் உப்பு எதா இருந்தாலும் ஓகே. அந்த உப்பு கலக்கப்பட்ட தண்ணீர்ல வந்து நம்ம காய்கறி பழங்களை ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அந்த காய்கறி பழங்கள் மேல படிஞ்சிருக்கிற 80% பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் அதனால நீக்கப்படும். ஆனா வந்து உப்போட டேஸ்ட் நம்ம சமையல பாதிக்குங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கழுவிட்டு நம்புறது தான் அதுக்கப்புறம் சமையலுக்கு அதை யூஸ் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது விஷயம், வினிகர். 1 பங்கு வினிகருக்கு 4 பங்கு தண்ணீர் அப்படிங்கிற அளவுல வினிகரும் தண்ணீரும் கலக்கப்பட்ட அந்த சொல்யூஷன் அதுல வந்து நம்ம காய்கறி பழங்களை ஒரு 20 நிமிஷம் கழுவி அதுக்கப்புறமா சுத்தமா கழுவி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கிற பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் ஒரு 80% போகும். உப்பு வினிகர் இது மூலமா கிட்டத்தட்ட 80% பூச்சிக்கொல்லிகளை நீக்க முடியினாலும் அடுத்து நான் சொல்லக்கூடிய கெமிக்கல் மூலமா கிட்டத்தட்ட 90-95% பூச்சிக்கொல்லிகள் நீக்கப்படும். சோ அந்த கெமிக்கல் என்னன்னா பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். பேக்கிங் சோடா அப்படிங்கிறது யூகேல பைகார்பனேட் ஆஃப் சோடா அப்படின்னு சொல்லுவோம். இது வேற ஒண்ணுமே கிடையாது, பியூர் சோடியம் பைகார்பனேட், அதுதான் வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவுக்கும் பேக்கிங் பவுடருக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம யூஸ் பண்ண வேண்டியது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாது. பேக்கிங் பவுடர்ல சோடியம் பைகார்பனேட் பிளஸ் 2 ஆசிட் கலந்துருப்பாங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு 2 கப் வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அந்த பேக்கிங் சோடா கலக்கப்பட்ட தண்ணீர்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணீர்ல கழுவிட்டு யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 90-95% பூச்சிக்கொல்லிகள் அது மேல இருக்கிறத நம்ம நீக்க முடியும். அடுத்து 4வது, லைம், லெமனும் லெமன் எலுமிச்சை பழமும் வந்து நல்ல ஒரு பூச்சிக்கொல்லியை நீக்கக்கூடிய ஒரு விஷயம். 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினாகர் பிளஸ் 1 கப் வாட்டர். சோ இந்த சொல்யூஷன் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன் ஒயிட் வினாகர் 1 கப் தண்ணியில கலந்து அந்த சொல்யூஷன் வந்து நம்ம கிளாஸ் பாட்டில் அந்த ஸ்ப்ரே பாட்டில் எல்லாம் கடையில கிடைக்கும். சும்மா 40-50 ரூபா தான் அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும். அதுல இந்த மாதிரி சொல்யூஷனை ஊத்தி அதை ஃப்ரூட்ஸ் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா 20-25 நிமிஷம் கழிச்சு அந்த ஃப்ரூட்ஸை கழுவிட்டு யூஸ் பண்ணோம்னாலும் நம்ம அது மேல இருக்கிற பூச்சிக்கொல்லிகளை எல்லாத்தையும் நீக்க முடியும். சோ இந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் நல்லா வாஷ் பண்ணுங்க, நல்லா கழுவி யூஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் நல்லா காய்கறி பழங்களை நல்லா கழுவியாவது யூஸ் பண்ணுங்க. இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முறையில அட்லீஸ்ட் 40-50% பெஸ்டிசைட நீக்க முடியும். இந்த மாதிரி கெமிக்கல்கள்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட 80-90% கெமிக்கல்களை நம்ம நீக்க முடியும், பெஸ்டிசைடு காய்கறி பழங்கள்ல இருந்து நீக்க முடியும். இன்னொரு மெத்தடும் இருக்கு, கடைசியா அது 6வது ஒரு மெத்தட். இதுக்கு பேர் என்னன்னா பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது சில கீரைகள்ல எல்லாம் கண்டிப்பா வந்து நிறைய பூச்சி மருந்துகள் கலந்திருக்கும். பூச்சிகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக கண்டிப்பா பெஸ்டிசைட் யூஸ் பண்ணிருப்பாங்க. பிளான்ச்சிங் அப்படிங்கிற முறையில என்ன பண்ணுவோம்னா நம்ம சுடுதண்ணி சுட வச்ச தண்ணியில 1-2 நிமிஷம் அந்த கீரையை போட்டு அதை ஒரு அலசு அலசிட்டு உடனே எடுத்து உடனே அது ஜில் வாட்டர்ல திருப்பி போட்டுடணும். சோ அந்த மாதிரி போடும்போது பெஸ்டிசைட் அதுல இருந்து நீக்கப்படும். சில காய்கறிகள்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே இந்த பிளான்ச்சிங் மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து 1-2 நிமிஷம் அந்த சுடுதண்ணியில போடும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு குக் ஆன மாதிரி ஆயிரும். சோ அதுக்கப்புறமா அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடாமையும் இருக்கும், அதே சமயம் அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு நம்ம காய்கறி பழங்கள்ல தோல் நீக்க முடியும் அப்படின்னா தோலை நீக்கியே யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட். சோ தக்காளி, கத்திரிக்காய், திராட்சை, கொய்யா, மாம்பழம், வெள்ளரி, முக்காவாசி இந்த தரைக்கு மேல விளைவிக்கப்படும் எல்லா பழம் காய்கறிகளையுமே கண்டிப்பா வந்து பூச்சிக்கொல்லிகள் கலந்திருக்கும். சோ அதனால கண்டிப்பா இதையெல்லாம் நல்லா கழுவி நான் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணி கழுவிதான் யூஸ் பண்ணணும். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வாழைப்பழமும் மாம்பழமும் நம்ம ரெகுலரா, வாழைப்பழம்ங்கிறது ரெகுலரா சாப்பிடக்கூடியது, மாம்பழம்ங்கிறது சீசனப்போ வரக்கூடிய சாம்பல் சாப்பிடக்கூடியது, இது ரெண்டுமே வந்து கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு மருந்து மூலமா பழுக்க வைக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த கால்சியம் கார்பனேட் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும், அதை பத்தி ஃபுல்லா போக வேணாம். பட் நாம வந்து இந்த கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணி இந்த பழங்கள் பழுக்க வைக்கப்பட்டிருக்கா இல்ல இயற்கையான முறையில பழுத்திருக்கா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது இந்த படத்தை பாருங்க. முதல்ல இந்த வாழைப்பழத்தோட கலர் பாருங்க, கால்சியம் கார்பனேட் வச்சு பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழம் அப்படிங்கிறது நல்லா ஃபுல்லா எல்லோவா இருக்குது, பழம் ஃபுல்லா தோல் எல்லோவா இருக்கு. ஆனா அதோட காம்பு பாருங்க, அது இன்னும் பச்சை கலர்ல தான் இருக்கு.
ஆனா பழம் மட்டும் மஞ்சள் கலர்ல இருக்கு. சோ இதுதான் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஏன்னா கல் வச்சதுனால சீக்கிரம் பழ சைடு சீக்கிரம் அந்த கலர் நிறம் மாறிடுச்சு, ஆனா காம்பு பகுதி இன்னும் அதே பச்சை நிறத்துல இருக்கு. இதே நார்மலா இயற்கையான முறையில பழுத்த வாழைப்பழத்தை பாருங்க, இதுல வந்து அங்கங்க கருப்பும் இதுவுமா ஒரு மாதிரி வாடி வந்தங்கிற மாதிரி இருந்தாலும் அதோட காம்பு பகுதி பிரௌனாவோ கருப்பாவோ இருக்கும். சோ இது இயற்கையான முறையில பழுத்த வாழைப்பழம். சோ இதை பார்த்து நம்ம வாங்கணும். அதே மாதிரிதான் மாம்பழத்துக்கும், மாம்பழம் வந்து கண்டிப்பா நீங்க மார்க்கெட்ல போய் வாங்கும்போது பாருங்க, நீங்க மூந்து பாக்கணும், மூந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மனம் வீசுது, மாம்பழத்துல இருந்து நல்ல வாசனை வருது அப்படின்னாலே தைரியமா நீங்க வாங்கலாம். லைட்டா தான் மாம்பழ வாசனையே தெரியுது, ஆனா மாம்பழ கலர் மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சளா சூப்பரா இருக்கு அப்படின்னா வந்து அது கல்லு வை பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம், அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து மூணாவது விஷயம், வேக்ஸ் கோட்டிங், அதாவது மெழுகு வச்சு கோட் பண்ணிருப்பாங்க பழத்து மேல. முக்கியமா நீங்க எதுல பாப்பீங்க, ஆப்பிள்ல எல்லாருமே பாத்திருப்பீங்க. இன்னொன்னு கிரேப்ஸ், திராட்சை பழங்கள்லயும் இந்த வேக்ஸ் கோட்டிங் மெழுகு கோட்டிங் யூஸ் பண்றாங்க. எதுக்காக, இந்த பழம் அழுக கூடாது, ஃப்ரெஷ்ஷா தெரியணுங்கிறதுக்காக. இது மட்டும் இல்ல, இப்ப வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய எல்லா பழங்கள்லயுமே வேக்ஸ் கோட்டிங் கண்டிப்பா இருக்கும். கிவி பழமா இருக்கட்டும், ஸ்ட்ராபெரி பழமா இருக்கட்டும், சைனா பியர்ஸா இருக்கட்டும், எந்த வெளிநாட்டு வகை பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் வெளிநாட்டுல இருந்து அது இங்க கொண்டு வர வரைக்கும் அது தாங்கணும், அப்ப அதுக்குரிய கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ அதனால முடிஞ்ச அளவு நம்ம வெளிநாட்டு பழங்கள், எக்ஸோட்டிக் பழங்களை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நாட்டுல அந்த சீசனுக்கு விளையக்கூடிய பழங்களை வாங்கி அதை நல்லா கழுவி ப்ராப்பரா யூஸ் பண்ணா அது இன்னும் பெட்டரு. இந்த மாதிரி பழங்கள் எல்லாத்துலயுமே வந்து அப்படி வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட தோல் எடுத்துடணும், தோல்ல வந்து கண்டிப்பா வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். அதை வந்து பிடிச்சி கழுவுனாலும் அது போகவே போகாது, அதனால அதை நம்ம தோலையே நீக்கிறது தான் பெஸ்ட். சோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.